ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கமல்ஹாசன், ஆண்ட்ரியா, பூஜா குமார் ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கிற விஸ்வரூபம் 2 திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடந்துட்டு வருது. கடந்த டிசம்பர் மாதம் தான் இயக்கும் விஸ்வரூபம் 2 படத்துடைய இறுதிக்கட்ட சிஜி மற்றும் சவுண்ட் மிக்சிங் பணிகளுக்காக யூஎஸ்க்கு போயிருந்தார் கமல்ஹாசன். அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிற நிலையில விஸ்வரூபம் 2 படத்துடைய ட்ரெய்லர் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் அறிவிச்சிருக்காரு கமல்ஹாசன். கடந்த 2013 ஆண்டு விஸ்வரூபம் வெளியான உடனேயே விஸ்வரூபம் 2 படத்துடைய படப்பிடிப்பு பாதி முடிஞ்சிட்டதா சொல்லப்பட்டது. பிறகு ஷூட்டிங் நடத்தி முக்கால்வாசி முடிச்சப்புறம் இந்த படத்துடைய அடுத்த கட்ட பணிகள் பல்வேறு காரணங்களால முடங்கி போச்சு. இதற்கிடையே கமல்ஹாசன் நடித்த உத்தம வில்லன், தூங்காவனம், பாபநாசம் உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளியான நிலையில விஸ்வரூபம் 2 எப்போ வெளியாகும் அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்தது. ஆஸ்கர் ரவிச்சந்திரன் கிட்ட இருந்து விஸ்வரூபம் 2 திரைப்படத்துடைய உரிமத்தை கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனமே கைப்பற்றிட்டாங்க. திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள் தற்போது கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சாமா? விஸ்வரூபம் 2 படத்துடைய ட்ரெய்லர் விரைவில் வெளியாக இருக்கிறதா தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃபேஸ்புக்கில் நடிகர் கமல்ஹாசன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. விரைவில் ட்ரெய்லர் மற்றும் பட வெளியீடு குறித்த தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன்படி விஸ்வரூபம் 2 ட்ரெய்லர் வர April 13 வெளியாக இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதியான தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய காலா திரைப்படம் April 27 வெளிவர இருக்கிற நிலையில அதுக்கு முன்னாடியே கமல்ஹாசன் விஸ்வரூபம் 2 ட்ரெய்லரை வெளியிடுறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விஸ்வரூபம் 2 படத்துல ஆண்ட்ரியா, பூஜா குமார், ராகுல் போஸ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு விஸ்வரூபம் 2. முதல் பாகத்தை போல சர்ச்சைகள் இல்லாம ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.